வணக்கம். இது லங்கா டுடேயின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எங்கள் நாட்டிற்கு புலம்பெயர்ந்தோர் ஆற்றியுள்ள பணி அளவிட முடியாதது. மனதார புகழும் ஒரு நாட்டின் ஜனாதிபதி. ஆப்கானில் கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளும் தலிபான்கள், அது யார் வீட்டில் இருந்தது தெரியுமா? தலிபான்கள் செய்த செயலால் இந்தியாவிற்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து, எச்சரிக்கும் உளவுத்துறை. விமானம் அவசரமாக தரையிறங்கியதால் ஏற்பட்ட விபரீதம், பலர் பலியான சோகம். நியூசிலாந்து பிரதமருக்கு அனுப்பப்பட்ட மர்ம பார்சல், விமான நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட வெடிகுண்டு, தொடரும் பரபரப்பு. உக்ரைனில் பிரிவினைவாத குழுக்கள் நடத்திய தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் பலி. வடகொரியா ஏவுகணை சோதனை, அமெரிக்கா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். எங்கள் நாட்டுக்கு புலம்பெயர்ந்தோர் ஆற்றியுள்ள பணி அளவிட முடியாதது என மனதார பாராட்டியுள்ளார் ஜேர்மன் ஜனாதிபதி. ஜெர்மனியில் துருக்கி நாட்டவர்கள் பணி செய்வது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதன் 60வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய ஜெர்மன் ஜனாதிபதியான பிராங்க் வால்டர் ஸ்டெய்ன்மையர், துருக்கி புலம்பெயர்ந்தோரின் குடும்பங்களை மனதார பாராட்டியதுடன் அவர்கள் ஜெர்மனியின் இன்றியமையாத பாகம் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து வேலை செய்தவர்கள், அவர்களது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் இல்லை என்றால் இன்றைய ஜெர்மனியை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்றார் அவர். 1990களில் ஜெர்மனி வெளிநாட்டு பணியாளர்களை விவசாயம், கட்டுமானம், சுரங்க தொழில்களுக்காக பணிக்கமர்த்த தொடங்கியது. 1961 அக்டோபர் மாதம் 30 திகதி பணியாளர்களை ஜெர்மனிக்கு அனுப்புவது தொடர்பாக துருக்கியுடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. குறைந்த ஊதியத்தில் தற்காலிக பணியாளர்கள் சுமார் 710,000 துருக்கியர்கள் ஜெர்மனிக்கு பணிக்கு வந்தார்கள். 1973 உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் பிரச்சினை ஏற்பட்ட போது ஆயிரக்கணக்கானோர் துருக்கிக்கு திரும்ப பலர் தங்கள் குடும்பங்களை துருக்கியிலிருந்து வரவழைத்து ஜெர்மனியிலேயே தங்கிவிட்டார்கள். துருக்கியிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த மக்கள் ஜெர்மனி பொருளாதார ரீதியாக வலிமையாகவும் செழிப்பாகவும் மாறுவதற்கு பெருமளவில் பங்களித்துள்ளார்கள் என்கிறார் ஜெர்மன் ஜனாதிபதி. புலம்பெயர்ந்தோர் மத்தியில் பேசிய அவர், நீங்கள் புலம்பெயர்ந்த பின்னணி கொண்டவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அதற்கு பதிலாக எங்கள் நாடாகிய ஜெர்மனி புலம்பெயர்தல் பின்னணி கொண்ட நாடு என்பேன். அந்த காலகட்டத்தில் மொழி வகுப்புகள், ஆதரவு, ஒருங்கிணைப்பு கொள்கைகள் எதுவும் இல்லாத நிலையில் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமது சமூகத்திற்கு நீண்டகாலம் பிடித்தது என்று கூறும் ஜனாதிபதி, பிற நாட்டவர்கள் மீதான வெறுப்பு நம் நாட்டில் சகித்துக் கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானில் முன்னாள் ஜனாதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணத்தை தலிபான்கள் சூட்கேஸில் அடைத்துக் கொண்டு செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 15 திகதி ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதால் அந்நாட்டின் ஜனாதிபதி அஷ்ரப் கனி உடனடியாக நாட்டை விட்டு தப்பியோடினார். நாட்டை விட்டு ஓடிய போது அவர் கட்டுக்கட்டாக பணத்தை ஒரு ஹெலிகாப்டர் நிறைய அள்ளிச் சென்றதாக செய்திகள் வெளியானது. ஆனால் அதை அஷ்ரப் கனி மறுத்து வருகிறார். இதற்கிடையில் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஒவ்வொரு முன்னாள் அரசு ஊழியர்களின் வீட்டிற்குள்ளும் நுழைந்து அதிரடி சோதனையில் இறங்கி வருகின்றனர். அந்த வகையில் நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஆம்ருல்லா சாலை வீட்டிற்குள் நுழைந்த தலிபான்கள் அங்கு அவருடைய வீட்டிலிருந்து சுமார் 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த அஷ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதால் இப்போது நான் தான் ஜனாதிபதி என்று தலிபான்களுக்கு எதிராக ஆம்ருல்லா சாலி நின்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள IS ஆதரவாளர்கள் 25 பேரால் இந்தியாவிற்கு மிகப்பெரும் ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் IS தீவிரவாத அமைப்பு இயங்கி வருகிறது. அதன்படி இந்த IS அமைப்பால் ஈர்க்கப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த 25 பேர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானுக்கு சென்றனர். இவர்கள் கடந்த 2015 முதல் 2018 ஆண்டு காலத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு சென்றுள்ளனர். அதன்பின் அங்கு கைது செய்யப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்போது ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் கைவசம் ஆனதால் அங்கு சிறையில் இருக்கும் IS தீவிரவாதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அதில் இந்த 25 பேரும் அடங்குவதால் இந்தியாவின் உளவுத்துறை அமைப்பு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகையில், கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் சிறைகளில் இருந்து கேரளாவைச் சேர்ந்த 25 IS ஆதரவாளர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் மீண்டும் இந்தியாவிற்குள் நுழைய வாய்ப்புள்ளது. தேசிய விசாரணை குழுவின் பட்டியலில் உள்ள இவர்கள் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் எச்சரிக்கையாக இருக்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் விமானங்கள் கண்காணிக்கப்பட்டு வந்தன. தற்போது கடலோர மாவட்டங்கள், சர்வதேச எல்லைகள் உன்னிப்பாக கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
சைபீரியாவில் இயந்திர கோளாறு காரணமாக விமானம் தரையிறங்கியதை அடுத்து 4 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. தென்கிழக்கு சைபீரியாவில் உள்ள வனப்பகுதியில் நேற்று 14 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்களுடன் ஒரு சிறிய ரஷ்ய பயணிகள் விமானத்தில் ஏற்பட்ட விமான கோளாறு காரணமாக அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இர்குட்ஸ் நகரிலிருந்து புறப்பட்ட L-410 ரஷ்ய பயணிகள் விமானம் 14 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்களுடன் ஒரு சிறிய ரஷ்ய விமானம் புறப்பட்டது. இந்நிலையில் கசசின் கோய் கிராமத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளதாக விசாரணை குழு தெரிவித்துள்ளது. விமானத்தின் முக்கிய உபகரணங்கள் செயலிழந்து விட்டதால் விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நியூசிலாந்தில் இலங்கையர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதன் பரபரப்பு அடங்குவதற்குள் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தும் சம்பவங்கள் நடைபெற்ற வண்ணம் உள்ளன. இன்று நியூசிலாந்தின் பிரதமர் அலுவலக முகவரிக்கு அனுப்பப்பட்ட ஒரு மர்ம பார்சல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அலுவலகத்தின் 9வது மாடியில் நியூசிலாந்து பிரதமர் அலுவலகம் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அவர் பணியாற்றிக் கொண்டிருந்ததற்கு கீழே 8வது மாடியில் பணியாற்றும் ஒருவர் அந்த பார்சலை வாங்கியுள்ளார். அந்த பார்சலில் வெள்ளை நிற பொடியொன்று இருக்கவே உடனடியாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. 3 சிறப்பு குழுக்கள் களத்தில் இறங்கி கண்டெடுக்கப்பட்ட பார்சல் தொடர்பில் ஆய்வில் இறங்கியுள்ளார்கள். சமீபத்தில் இலங்கையர் ஒருவர் கத்தியால் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வண்ணம் உள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை கிரைஸ்ட் சர்ச் விமான நிலையத்தில் வெடிகுண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது பிரதமருக்கே மர்ம பார்சல் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. ஆகவே தொடர்ந்து இதுபோன்ற விடயங்கள் நடைபெற்று வருவதால் நியூசிலாந்து பெரும் பரபரப்பில் உள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான உக்ரைன் தனது எல்லையை ரஷ்யாவுடன் பகிர்ந்து வருகிறது. இதற்கிடையில் உக்ரைனின் கிரிமியா தீககற்பத்தை 2014 ரஷ்யா ஆக்கிரமித்து அப்பகுதியை தனது நாட்டுடன் சட்டவிரோதமாக இணைத்துக் கொண்டுள்ளது. அதன் பின்னர் உக்ரைனின் டொனெக்ஸ் மற்றும் லுகன்ஸ் மாகாணங்களை ரஷ்யாவுடன் இணைக்க வேண்டும் என அந்த மாகாணங்களில் ஆயுதமேந்திய பிரிவினைவாத குழுக்கள் உருவானது. உக்ரைன் பாதுகாப்பு படையினர் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வரும் இந்த பிரிவினைவாத குழுக்களுக்கு ரஷ்யா ஆயுத உதவிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனின் டொனெக்ஸ் மாகாணத்தில் ராணுவ நிலைகளை குறிவைத்து பிரிவினைவாத குழுக்கள் நேற்று திடீர் தாக்குதல் நடத்தினர். ட்ரோன்கள் மூலமாக வெடிகுண்டுகள் வீசப்பட்டது. பிரிவினைவாத குழுக்கள் நடத்திய தாக்குதலில் உக்ரைன் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே நீண்டகாலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. அமெரிக்கா மீதான மோதலை அதிகரிக்கும் வகையில் வடகொரியா அவ்வப்போது ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. அணு ஆயுத வல்லமை கொண்ட வடகொரியா தங்கள் ஆயுத பலத்தை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தி வருகிறது. கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் தற்போது வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனைகளை தொடங்கி அதிர வைத்துள்ளது. தொலைதூர இலக்கை துல்லியமாக தாக்கியளிக்கும் வல்லமை கொண்டதாக இந்த ஏவுகணை உள்ளது. 1500 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருந்த இலக்கை ஏவுகணை துல்லியமாக தாக்கி அளித்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியா சோதனை செய்த இந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் வல்லமை கொண்டதா என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. கடந்த சில மாதங்களாக ஏவுகணை சோதனையில் ஈடுபடாத வடகொரியா தற்போது மீண்டும் ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டுள்ளது கொரிய தீககற்பத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வடகொரியா ஏவுகணை சோதனை குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க ராணுவம் வடகொரியாவின் ஏவுகணை சோதனை அண்டை நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்திற்கு அச்சுறுத்தலானது என்று தெரிவித்துள்ளது. இத்துடன் லங்காச்சுடையின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்காச்சுடையுடன் இணைந்திருங்கள்.